Hello students, today we will going to learn about classification of living world. Living அப்படினாலே உயிருள்ள ஆர்கனிசம்ஸ் வந்து denote பண்ணக்கூடியதா. ஓகே, ஸோ நம்மளோட எர்த்தில் நம்ம இது வரைக்கும் நான் லிவிங், லிவிங் அப்படின்னு பார்த்துருப்போம். நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸை வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் பாட்னி யார் அப்படின்னு பார்த்தோன்னா தியோப்ரஸ்டஸ் அப்படிங்கிறவங்க தான். யார் அப்படின்னா பாட்னியோட ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது ட்ரீஸை வந்து பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணவங்க. ஓகேயா, ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படிலாம், அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குது, அதோட பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல், அதாவது வெளித்தோற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தியோப்ரஸ்டஸ் வந்து பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னவா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீஸ், ஸ்ட்ரப்ஸ் அண்ட் ஹெப்ஸ் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எத்தனை குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா டூ குரூப்ஸை வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனைமா அண்ட் அனைமா. ஓகேயா, ஸோ எனைமா அப்படின்னு சொன்னோன்னா வித் ரெட் பிளட்ஸ் பிளட் செல்ஸ். ஓகேயா, ஸோ ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் எனைமா அப்படிங்கிற ஒரு குரூப்லையும், அனைமா அப்படிங்கிற குரூப்பில் வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி இல்லாத ஆர்கனிசம்ஸை அனைமாங்கிற குரூப்லையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேயா, அண்ட் அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து வந்த சயின்டிஸ்ட் வந்து கார்ல் லினேயஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிவிங் வேர்ல்டு, அதாவது லிவிங் ஆர்கனிசம்ஸை டூ மேஜர் குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான்ட்டே அண்ட் கிங்டம் அனிமெலியா அப்படின்ட்டு ரெண்டு, அதாவது பிளான்ட்டே அண்ட் அனிமெலியா அப்படிங்கிற டூ மேஜர் கிங்டம்மை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களும் எதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ இவங்களோட அந்த டூ கிங்டம், அதாவது ரெண்டாக வந்து டிவைட் பண்ணதுனால அவங்களோட கிங்டம் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ கிங்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோகாரியோட்டிக்ஸ் அண்ட் யூகாரியோட்டிக்ஸ் ஆர்கனிசம் எல்லாமே வந்து ஒரே குரூப்பில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. ஓகே, ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னா தெரியும், மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வாஸ் நாட் ப்ரெசன்ட். ஓகேயா, அதில் வந்து இருக்காது, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ஒரு செல்லில் வந்து இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து யூகாரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனல்ஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுதான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லேயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து யூகாரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த யூகாரியோட்டிக் அண்ட் ப்ரோகாரியோட்டிக் வெவ்வேறு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே குரூப்பில் வந்து கிளாஸிஃபை பண்ணதுனால இது ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை. ஃபங்கை நம்ம எல்லாமே லோயர் கிளாஸஸில் நிறைய படிச்சிருக்கோம். ஃபங்கை ஒரு ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கனிசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபங்கை அப்படிங்கிற அந்த ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கனிசமை ஆட்டோட்ரோபிக் பண்ண, அதாவது ஆட்டோட்ரோபிக் ஆர்கனிசம் மேஜர் பிளான்ட்ஸ் வந்து நம்மளோட வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸோட இந்த ஃபங்கையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய மேஜர் ட்ராபேக்காக இருக்குது இந்த டூ கிங்டமில். ஓகேயா, ஸோ இதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அதாவது வெளித்தோற்றத்தை மட்டும்தான் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க கார்ல் லினேயஸ். இவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்னால ஒரு ஆர்கனிசம்க்கு உள்ளே இருக்கக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட அனாட்டமி, அதோட செல்லில் வந்து என்னென்ன மாதிரியான ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் நாம் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இப்போ கிளாஸிஃபிகேஷனோட தேவை என்ன, எதுக்காக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், ஏதோ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கக்கான நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து செய்வோம். ஓகேயா, ஸோ அப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுக்கான நீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அதாவது காமனாக இந்தந்த ஆர்கனிசமுக்கு இந்தந்த கேரக்டர்ஸ் இருக்குது, அப்போனா இதை வந்து இந்த இந்த ஆர்கனிசமை இந்த குரூப்பில் தான் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த காமன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். காமன் ஒரு ஆர்கனிசமோட காமன் கேரக்டர்ஸ் தெரிஞ்சு அது மூலமாக அந்த ஆர்கனிசம் வந்து எந்த குரூப்பில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அண்ட் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒரு ஆர்கனிசமுக்கு இன்னும் குறிப்பிட்ட ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் இருந்து வேறு ஒரு குரூப்பில் வந்து அதை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. ஓகேயா? அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இன் நோவிங் த ரிலேஷன்ஷிப் அமோங்கெஸ்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்க்கு இடையில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ். எவால்யூஷனரி அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஆர்கனிசம் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோமா, ஒரு ஃபஸ்ட் இந்த ஆர்கனிசம் வந்து இப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மார்ஃபாலஜிக்கல் அதோட அடாப்டேஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு படிக்கிறதுலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு இப்போ பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட் வந்து டூ கிங்டம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டூ கிங்டமும் யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்ல் லினேயஸ் இன் தி இயர் 1735. ஓகேயா? டூ ரெண்டு மேஜர் குரூப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமேலியா அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கப்புறம் வந்தவங்க யார் அப்படின்னா, எர்ன்ஸ்ட் ஹாக்கில் அப்படிங்கிறவங்க 1866 வந்து த்ரீ கிங்டம் அப்படிங்கிறத வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளான்டே அண்ட் அனிமேலியாவோட ஒரு நியூ கிங்டமை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிங்டம் பேர் என்ன அப்படின்னா ப்ரோட்டிஸ்டா. ஓகேயா? ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு கிங்டமை வந்து எர்ன்ஸ்ட் ஹாக்கில் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1866 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இவங்களுக்கு அப்புறம் இன்னமும் வந்து இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யார் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, கோப்லாண்ட் அப்படிங்கிறவங்க 1956 அவங்க ப்ரப்போஸ் பண்ண, அதாவது எர்ன்ஸ்ட் ஹாக்கில் ப்ரப்போஸ் பண்ண அந்த த்ரீ கிங்டமோட இன்னொரு ஒரு கிங்டமை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, மொனீரா அப்படிங்கிற ஒரு கிங்டமை வந்து கொண்டு வர்றாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிறவங்க 1969 ஃபைவ் கிங்டம் அப்படிங்கிற கிங்டம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்கை அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஃபைவ் கிங்டம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அதை வச்சு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த ஃபைவ் கிங்டம்லாம் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஸோ இதை யார் ப்ரப்போஸ் பண்ணது, ஆர்ஹெச் விட்டேக்கர். ஓகேயா? இன் தி இயர் 1969. ஸோ இப்போ அந்த ஃபைவ் கிங்டம் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபைவ் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கிங்டம் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் கிளாஸிஃபிகேஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இன் தி இயர் 1969. அதில் என்னென்ன குரூப்ஸ் வந்து கிளாஸிஃபை ஆகியிருக்கு அப்படின்னா, மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. த க்ரைட்டீரியா அடாப்டட் ஃபார் தி கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூட் செல் ஸ்ட்ரக்சர், தாலஸ் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனிட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிறவ எதை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செல்லோட ஸ்ட்ரக்சர், தேலஸ் ஆர்கனைசேஷன். தேலஸ் அப்படின்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட்டோட பாடி. ஓகேயா? அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட் பாடியை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேலஸோட ஆர்கனைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது எப்படி வந்து ஃபுட்டாக எடுத்துக்குது அப்படிங்கிற நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி, அதோட ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி, அதோட பயலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அதாவது தொடர்ந்து அந்த ஜெனட்டிக் மரபு வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபைவ் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷனாக ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயர் 1969.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதாவது கிங்டம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் கிங்டம்மே கொடுத்துருப்பாங்க. மொனிரா, ப்ரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமேலியா. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சொல்லிட்டோம் செல்லோட ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையும், நியூட்ரிஷன், இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த ஃபைவ் கிங்டமையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து செல் டைப், இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொனிராவில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே என்னதாக தான் இருக்குது அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனிசமாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி யூகாரியோட்டிக், அதாவது ப்ரொட்டிஸ்டாவில் பார்த்தோன்னா யூகாரியோட்டிக் ஆர்கனிசம் இருக்குது. ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமலியா எல்லாமே என்ன இருக்கா, யூகாரியோட்டிக் ஆர்கனிசமாக இருக்குது. அதே மாதிரி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், யூனிசெலுலாரா இல்லை மல்டி செலுலாரா இல்லை ஆர்கேன் டிஷ்யூ ஆர்கேன் சிஸ்டம், இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு ஆர்கனிசமாக அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. செல்வால் வந்து ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக, எதுலலாம் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு, எதுலலாம் ஆப்சண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரிஷன் மோட் என்ன, இப்போ மொனிராவோட நியூட்ரிஷன் மோட் என்ன, ப்ரொட்டிஸ்டாவோட நியூட்ரிஷன் மோட் என்ன அப்படிங்கிறத, ஃபைவ் கிங்டம்க்கே என்னென்ன நியூட்ரிஷன் மோடில் வந்து அந்த ஆர்கனிசம் வந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோட்டிலிட்டி, மோட்டிலிட்டி மீன் மூவ் பண்ணுறது, ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆர்கனிசம் வந்து மூவ் பண்ணக்கூடியது. இப்போ வந்து மொனிரா, ப்ரொட்டிஸ்டா இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தம் வந்து மொட்டையிலாகவும் இருக்குது, சம் ஆஃப் தம் எப்படி இருக்கா நான் மொட்டையிலாகவும் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஃபங்கை பிளான்ட், அதாவது ஃபங்கையும் பிளான்ட்டே அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பிளான்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அதில் என்ன பண்ண முடியாது, நான் மொட்டையிலாக தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ அனிமேலியா அப்படின்னு சொல்லும்போது அனிமல்ஸ் இருக்கும், அப்போ மோஸ்ட்லி அதில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் என்ன தான் பண்ணும், மூவ் பண்ணும். சம் ஆஃப் தம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராலாம் பார்த்தோன்னா மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அனிமல் தான். ஓகேயா? ஸோ அதனால தான் மோஸ்ட்லி மோட்டைல். அப்போ சம் ஆஃப் தம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நான் மோட்டைலாகவும் இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மொனிராவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஆர்கனிசம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமலி அதிலலாம் வந்து என்னென்ன ஆர்கனிசம்ஸ் வந்து அதில் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மெரிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கிளாசிஃபிகேஷனோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட செல் ஸ்ட்ரக்சர், அதாவது மார்ஃபாலஜியை மட்டும் பார்க்காம இன்டர்னலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது ஒரு மெரிட்ஸாக இருக்குது. ஓகே? செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ் வந்து பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணது ஒரு மெரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, இது ஒரு மெரிட்ஸ். அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து ஃபங்கையை வந்து கிளாஸிஃபை தனியாக செப்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு மெரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷோஸ் த பைலோஜெனி ஆஃப் தி ஆர்கனிசம்ஸ், அதாவது அந்த ஆர்கனிசமோட அந்த மரபு வழி வந்து இதில் வந்து தெரிகிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மெரிட்ஸாக இருக்குது நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷனில், ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில். இதில் வந்து டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா மொனிரா, ப்ரோட்டிஸ்டாலாம் பார்த்தோன்னா நிறைய ஆர்கனிசம்ஸ் வந்து எப்படி இருக்கா, போத் ஆட்டோட்ரோபிக்கும் இருக்குது, ஹெட்டிரோட்ரோபிக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து செல்வால் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் செல்வால் ஆப்சண்ட் ஆகி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரே குரூப்பில் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் வந்து ஒரே குரூப்பில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, இது ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வைரஸஸ், இப்போ வைரஸஸ் தான் வந்து ரொம்ப நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், இந்த கரோனா வைரஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த வைரஸை பற்றி எதையுமே வந்து இந்த ஃபைவ் கிங்டமில் வந்து கிளாஸிஃபை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிமெரிட்ஸாக இருக்குது நம்ம ஃபைவ் கிங்டமில். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் கிங்டம், அதாவது ஆர்ஹெச் விட்டேக்கருக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ கார்ல் ஓஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ், கார்ல் ஓஸ் அப்படிங்கிறவரோ அவரும் அவங்களோட கோவர்க்கர்ஸும் 1990 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு த்ரீ டொமைன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா, ஆர்கியே அண்ட் யூகேரியா அப்படிங்கிற ஒரு த்ரீ டொமைன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் தி, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு ஆர்கனிசமில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏல, ஆர்என்ஏ நியூக்ளியோடைடு சீக்வென்ஸில் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், ஓகே, ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு சீக்வென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன அப்படின்னா செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்ல் ஓஸ் அண்ட் ஹர் அண்ட் அவங்களோட கோவொர்க்கர்ஸ், ஓகே, அண்ட் ஹர்ஸ் அண்ட் ஹிஸ் கோவொர்க்கர்ஸ் இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இந்த த்ரீ டொமைன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிவைஸ்டு சிக்ஸ் கிங்டம்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஃபார் லிவிங் வேர்ல்ட் வாஸ் ப்ரப்போஸ்டு பை தாமஸ் கெவிலியர் ஸ்மித் இன் தி இயர் 1998. அண்ட் தி கிங்டம் முனிரா இஸ் டிவைடட் இன் டூ, ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிக்ஸ் கிங்டம், இப்போ ஆர்ஹெச் விக்டேக்கர் முடிய கொண்டு வந்தது தான் என்னது அப்படின்னா ஃபைவ் கிங்டம். இதுக்கப்புறம் சிக்ஸ் கிங்டம் அப்படிங்கிறத யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, தாமஸ் கெவிலியர் ஸ்மித் அப்படிங்கிறவங்க 1998 வந்து கொண்டு வர்றாங்க. இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, முனிரா அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து கிங்டம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ருகீரியோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்க, அவரும் அவரோட கோ ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2015 வந்து செவன் கிங்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றாங்க. இது என்ன அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னா, சிக்ஸ் கிங்டம் வந்து தாமஸ் கெவிலியர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் கொண்டு வர்றாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் கிளாஸிஃபிகேஷன் தெர் ஆர் டூ சூப்பர் கிங்டம்ஸ் ஓகேயா. ஸோ இந்த தாமஸ் கெவிலியரோட கிங்டம்லேருந்து ஒரு ரெண்டு கிங்டமாக வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டா, அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யூகேரியோட்டா அப்படின்னு ரெண்டு கொண்டு வர்றாங்க. இதில் ஃபஸ்ட் அந்த ப்ரோகேரியோட்டாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா, இது ரெண்டையும் வந்து ப்ரோகேரியோட்டா அப்படிங்கிற ஒரு குரூப்பில் வந்து கொண்டு வர்றாங்க. அண்ட் யூகேரியோட்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோசோவா இருக்குது, க்ரோமிஸ்டா இருக்குது, ஃபங்கை இருக்குது, பிளான்ட்டு அண்ட் அனிமேலியா ஓகேயா. ஸோ இது அஞ்சையும் யூகேரியோட்டா அப்படிங்கிற ஒரு குரூப்பில் வந்து கொண்டு வர்றாங்க. இதில் வந்து புதுசாக எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரோமிஸ்டா அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து கிளாஸிஃபிகேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ க்ரோமிஸ்டா வாஸ் எரெக்டட் அண்ட் இட் இன்க்ளூடட் ஆல் ஆல்கே ஹூஸ் குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில் ஏ அண்ட் சி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோமிஸ்டா அப்படிங்கிற ஒரு அந்த நியூ குரூப்பில் எந்தெந்த பிளான்ட்ஸில் வந்து, இப்போ குளோரோஃபில் டைப்னால் நம்ம படிச்சிருப்போம், குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் எந்தெந்த ஆர்கனிசமோட குளோரோஃபில் வந்து ஏ அண்ட் சி டைப் இருக்கோ அந்த ஆர்கனிசம்லாம் எதில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த க்ரோமிஸ்டா அப்படிங்கிற குரூப்பில் வந்து கொண்டு வர்றாங்க. அது மட்டும் கிடையாது, அனதர் அதாவது மீதி இருக்கக்கூடிய கலர்லெஸ் ஆர்கனிசம்ஸ், அதாவது கலர்லெஸ், அதாவது குளோரோஃபிலே இல்லாத ஆர்கனிசம்ஸையும் இதில் தான் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த க்ரோமிஸ்டா அப்படிங்கிற குரூப்பில் தான் கொண்டு வர்றாங்க. இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது இந்த க்ரோமிஸ்டாவில் வந்து, வேறு என்னென்ன ஆர்கனிசம்ஸ் அப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, டயாட்டம்ஸ் இருக்குது, ப்ரௌன் ஆல்கே, கிரிப்டோமோனாட்ஸ் அண்ட் ஊமைசீட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த நியூ குரூப்னு சொல்லக்கூடிய க்ரோமிஸ்டாவில் வந்து பிலாங்ஸ் ஆகி இருக்குது ஓகேயா. அண்ட் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து முனிரா, முனிராவில் வந்து என்னென்ன இருக்குது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதிலேயே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேயா. ஸோ ஃபைவ் கிங்டம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, முனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டே அண்ட் அனிமேலியா ஓகேயா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைவ் கிங்டமாக இருக்குது. அந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டேபிளை நல்லா படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ.